ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சுமி பொக்கிஷம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சக்கரவள்ளி கிழங்குகளை எப்படி கட்லெட் செய்கிறது தான். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சக்கரவள்ளி கிழங்கை 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்து தோல் உரிச்சு வச்சுருக்கேன். இதை நம்ம நல்லா மசிச்சிடலாம். நல்லா மசிச்சாச்சு. ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். புடிசாக கட் பண்ண 2 வெங்காயம், கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூனு, 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் சாட் மசாலா, தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரை ஸ்பூன் லெமன் ஜூஸ். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ தான் சக்கரவள்ளி கிழங்கு சீசன். கண்டிப்பாக நீங்கள் சக்கரவள்ளி கிழங்கு வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் கட்லெட் செஞ்சு கொடுங்க. உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ்லாம் ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம நல்லா உருண்டை பிடிச்சிட்டு கட்லெட் ஷேப்பில் ரவுண்டாக தட்டி வச்சுக்கலாம். இது மாதிரியே நம்ம எல்லாத்தையும் கட்லெட் ஷேப்புக்கு தட்டி வச்சிடலாம். இங்கே பாருங்க, நான் எல்லாத்தையும் கட்லெட் ஷேப்புக்கு செஞ்சு வச்சுட்டேன். 1/4 கிலோ சக்கரவள்ளி கிழங்கு தான் நான் எடுத்தேன். அதுலேயே எனக்கு எத்தனை கட்லெட் வந்திருக்கு பாருங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக உங்கள் குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப இஷ்டமாக சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு சக்கரவள்ளி கிழங்குனே தெரியாது, கட்லெட்னு சொல்லி நீங்கள் கொடுத்துடலாம். 2 ஸ்பூன் மைதா மாவு எடுத்துக்கலாம். நம்ம பிரெட் க்ரம்ஸில் போட்டு எடுக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் மைதா மாவு கோட்டிங் கொடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம பிரெட் க்ரம்ஸ்லாம் அதில் நல்லா டிப் பண்ணி எடுக்கிறதுக்கு கரெக்டாக வரும். மைதா மாவு பாருங்க, ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் இந்த மாதிரி நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம டிப் பண்ணி எடுத்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கேண்டா இப்போ நம்ம எல்லாத்தையும் டிப் பண்ணி எடுத்து வச்சாச்சு. நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். வச்சாச்சு, பேன் வச்சுருக்கேன். ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. நம்ம எல்லாத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கையில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு திருப்பி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கலாம். பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சூப்பரான கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. ரெண்டு சைடும் நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. நம்ம எடுத்துக்கலாம். கிழங்கு கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. டொமேட்டோ கெச்சப்போட கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். உங்க வீட்டை செஞ்சு பாருங்க. கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.